ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வந்து குவைட் பிளேஸுங்கிற மூவியோட டிஸ்கஷன் வீடியோ பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி என்னங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மூவி வந்து ஒரு ஹாரர் மூவி. இந்த ஹாரர் மூவி நீங்கள் நிறையா ஹாரர் மூவி பார்த்துருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான ஹாரர் மூவிங்கிறதுனால இது வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஹாரர் மூவி வந்து ஒரு வித்தியாசமான மூவிங்கிறதுனால ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனோட ஃபேன்ஸ் இருக்காங்க. இது எதுவுமே ப்ரீமியராக ரிலீஸ் ஆன ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரீமியராக. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹாரர் மூவி நாங்கள் பார்த்ததில்லன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மூவியோட ஐஎம்டிபியோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 10 out of 8.4 இருக்குது. ஸோ நம்ம ஐஎம்டிபியில் இவ்வளோ ரேங்க் எடுத்திருக்கனால அந்த மூவியோட ஸ்டோரி பேசிஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ட்ராமா ப்ளஸ்ஸு த்ரில்லர் ஃபிலிம் ப்ளஸ் ஹாரர் ஃபிலிமாகவும் இருக்குது. ஸோ ரூட் அண்ட் டொமேசஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே கம்மியாக தான் கொடுப்பாங்க, ஆனால் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 99% கொடுத்துருக்காங்க. ஸோ 99%ங்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னா ரூட் அண்ட் டொமேஸ் வந்து ஒரு ஃபிலிமை வந்து கிரிட்டிக் பண்ணவே அவங்க பார்க்குறதுனால, ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக் கூட கிடைக்காத அளவுக்கு இந்த படத்தை அவங்க அவ்வளோ சூப்பராக எடுத்துருக்கிறதுனால ரூட் அண்ட் டொமேஸ் வந்து 99% கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் மூலமாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து 5 rank தான் வச்சுருப்பாங்க. ஸோ 5 rankில் வந்து 4.57 rank கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மூவியோட ஸ்டோரியோட பேக் போன் பார்த்தீங்கனாலே அந்த த்ரில்லர் எப்படி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கிறத பற்றி தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மூவியை வந்து கூகுள் மொத்தமாக யூசர்ஸ் எவ்வளோ லைக் பண்ணியிருக்காங்க, 94% அளவுக்கு அவங்க வந்து இந்த படத்தை விரும்புறதுக்காக லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட இனிஷியல் ரிலீஸ் பார்த்தீங்கனாலே April 6 தான். இந்தோனேஷியாவில் வந்து April 3 ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்தோனேஷியல் ரிலீஸ் ஆனதுனால அது வந்து அவங்க பாஷையில் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம டோட்டல் வேர்ல்டில் வந்து இன்றைக்கி தான் படம் ரிலீஸ் ஆகுது. டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜான் கிரஹன்ஸ்கி. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1.7 crores $1 இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னாலும் ஜான் கிரஹன்ஸ்கி, ஸ்காட் பேக்கு, பிரைன் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் பார்த்தீங்கனாலே நம்ம பேரமௌண்ட் பிக்சர்ஸ் தான். பேரமௌண்ட் பிக்சர்ஸ் ஒரு படத்தை தயாரிக்கிறதுனாலே அவங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபிலிமை கொடுப்பாங்க நமக்கே தெரியும். ஏன்னா அதுக்கு நம்ம பார்த்தா எந்த ஒரு பேரமௌண்ட் பிக்சர்ஸோட படமும் ஃப்ளாப் பண்ணதும் கிடையாது. ஃப்ளாப்பாக இருந்தால் கூட அதோட கிரிட்டிக்கலாக தான் ஃப்ளாப் ஆகிருக்குமே தவிர ஒரு பெஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி அது. ஸோ நாங்கள் நம்பி பார்க்கலாம் அந்த படத்தை. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பிரையன் ஓச்சும் ஸ்காட் பேக்கும் தான் எழுதியிருக்காங்க. நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது அது ஆக்டர் நடிச்சது பார்த்தா ஜான் கிரஹன்ஸ்கி. இந்த ஒரு டிஸ்கஷன் வீடியோ எதுக்காக நான் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஹாரர் மூவின்னு இப்போ கூகுளால் நிறைய சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால ஃபேன்ஸ் அந்தளவுக்கு விரும்பி பார்த்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீட்டா ஸ்கோர் பார்த்தீங்கனாலே 81% கொடுத்துருக்காங்க. இந்த மிக்ஸ்டும் எல்லாம் நெகட்டிவும் இல்லை, ஓன்லி பாசிட்டிவ் வந்துட்டு 28 பேர் கொடுத்துருக்காங்க. 28 மூலமாக மீட்டா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 81 மீட்டா ஸ்கோர் கிடச்சிருக்கு. ஸோ எந்தளவுக்கு இது வந்து ஒரு நல்ல ஃபிலிமுங்கிறத பார்த்துங்க. இது வந்து PG-13 வந்து PG-13 அந்த மூவி வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான் அது. ஸோ இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 90 minutes போட்டிருக்கு. அதாவது 1 hour 30 minutes அந்த மாதிரி கணக்கு வரும். அதாவது 1 hour 1.5 மணி நேரம் அந்த மாதிரி கணக்கு எடுத்து தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ 90 minutesங்கிறது ஆவரேஜ் மூவி. ஸோ இந்த மூவியை வந்து நீங்கள் பார்க்கறதுனா சப்போஸ் தேட்டர் போய் பாருங்கள், அவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா தமிழில் ரிலீஸ் ஆகுமான்னு இந்த தமிழில் ரிலீஸ் ஆகிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. ஸோ இங்கிலீஷில் தான் ரிலீஸ் ஆகும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இப்போ நான் சொன்னதை கேட்டு நீங்கள் படத்தை பார்க்குறதுனா பாருங்கள். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல த்ரில்லர் மூவி. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தி இஃப் தி ஹியர் யூ தி ஹண்ட் யூ இந்த ஒரு வேர்டு கொடுத்து தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு சஸ்பென்ஸான த்ரில்லருங்கிறதுனால எல்லோரும் விரும்பி பார்க்குறாங்க. ஸோ இந்த டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.